என்ன கவி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். என்ன வேலை டென்ஷனா? ஆமாடா, மேனேஜர் ஒரு கட்டுப்பேத்துறடா, டென்ஷன் ஆகுதுடா. கவி சொல்றா, காளிமுத்து இருக்கார்ல, மிலிட்டரிக்கார் காளிமுத்து. ஆமாம், காளிமுத்தாண்ணா. அவன் பொண்ணுகிட்ட தான் ஒரு வாரமாக பேசினீங்கிறான். பார்த்தேன்ப்பா, போன வாரம் திருநாளும் அந்த பொண்ணு ரூட்டும் விடும்போது எனக்கு தெரியும்ப்பா. ஏப்பா, நான் பேச ஆரம்பித்த ஒரு வாரம் தான்ப்பா அது. ஓ நோ, சரி காலையில் வேலைக்கு போகணும், வரண்டா. சரி கவி, யார்கிட்ட சொல்கிற போகிற? இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி இருப்பாங்க, வரண்டா. சரி சரி. என்னடா காலையா? எங்கப்பா, அந்த மேனேஜர் வேற காலையில் 8 மணிக்கெலாம் வரணும்னு சொல்லிட்டானா, அதனாலவே சீக்கிரம் வர வேண்டியதாக இருக்குப்பா. ரவி இருக்காளண்ணா, வீட்டுக்காரர் காளிமுத்து இருக்காரு. ஆமாம், அவங்க கூட தான் லவ் பண்ணுறான். நைட்டு வேறு அதை என்கிட்ட சொல்லிட்டான். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நான் உங்ககிட்ட வேற சொல்லிட்டேன், நீ யார்கிட்டையும் சொல்கிறாதீங்க. அதே ஏன்பா என்கிட்ட சொல்கிறேங்க? சும்மா சொன்னேண்ணே. சரி வரண்ணா. ம், சரிப்பா. ரவி இருக்கான்ல, வீட்டுக்காரர் காளிமுத்து பொண்ணு தான் லவ் பண்ணுறானா. கவி வந்து இதை என்கிட்ட சொல்லிட்டேன், யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னால் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யார்கிட்டையும் சொல்லி. நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? அப்போ சரிதாம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ரக் இருக்கான்ல, அந்த மிலிட்டரிக்கார் காளிமுத்து பொண்ண லவ் பண்ணுறான்டி. 2 மணிக்கெல்லாம் அவன் போகிறத நானே பார்ப்பேங்க்கா. 2 மணிக்கெல்லாமா? ஆமாம். அந்த பொண்ணு வயது வேற பெருசாக இருந்தது. என்னமோ போ, வரேன்டி. சரிவாக்கா. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரகுல மிலிட்டரிக்காரன் காளிமுத்து பொண்ணதாக்கா லவ் பண்ணுறானா. அந்த பொண்ணுக்கு வேற வயிறு பேசாதுன்னு பேசிக்கிறாங்கக்கா. ஒருவேளை அவன் மாசமா இருக்கிறாளோ? 4 மாசம் அந்த அண்ணன் இருக்கிறான்னு தெரியாது, இருந்துச்சு அந்த பையன். அதுமாரி நம்ம பண்றான் என்ன அக்கா? என்ன குழம்பு வச்சுக்கிற? கருட்டு குழம்பு வச்சுக்கிற? நீ வேற கம்முனேறி, நானே ரசம் வச்சுக்கிறேன், நீ வேற. இந்த ரகு இருக்கிறான்ல, அந்த மிலிட்டரிக்கார் காளிமுத்து பொண்ணை லவ் பண்ணுறானாண்டி. 4 மாதம்னு பேசிக்கிறாங்கடி. தாலி மட்டும்தான் கட்டலையாண்டி அம்மா, மற்றத்தெல்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்களாண்டி அம்மா. இந்த கதை ஊரே காரி முடித்து போந்து நீ சொல்கிற. என்னமோ போ, கல்யாணம் தான் கட்டி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். புஷித்துக்கு உனக்கு பேரம் பிறந்தது, நீ போய் பார்க்கவே இல்லையாடி. நீ என்ன அக்கா சொல்கிற? எந்த சித்தப்பனுக்கோ பேரம் பிறந்துக்குது? ராகுல் கிரானே மிலிட்டரிக்கார் பொண்ணு இட்டுன்னு வந்து மாசமாகி குழந்தை பிறந்துக்கிட்டு, இது கூட மாதிரி உனக்கு தெரியாத இருக்குது? இந்த மனுஷன் சின்ன சண்டையை மனசில் வச்சுக்கின்னு இந்த குழந்தை வரைக்கும் வந்துடுச்சு. சொல்ல கூட விட்டுக்கிறான் போறியம்மா, அவர் வந்தால் தான் சொல்லணும். நான் உழ வச்சுக்கிறேன்டி அம்மா, நான் வரண்டி அம்மா. உங்கள் மாமா பையனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சாங்க. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைய பிறந்துருச்சுன்னு பேசிக்கிறாங்க. என்னது, குழந்தைய பிறந்துருச்சா? ஓ, அதான் அவன் திருப்பதியெல்லாம் போயிட்டு வந்தானா? ஒரு வார்த்தை கூட சொல்ல பாரு. சரி கிளம்பி வா, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம். குழம்புலே உப்பு இல்லம்மா. அடா, இவன் வேற ஒருத்துவான். என்னடி இது? உன்கிட்ட என்னடா சொன்னேன் நான், அந்த பொண்ணு ஒரு வாரமாக பார்த்துனுங்கன்னு தான் சொன்னேன். நீ யார்கிட்ட போய் என்ன சொன்னான்னு தெரில. எங்கள் மாமா எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு ஊடு தேடி வந்துட்டார். முன்னெல்லாம் சவோட்டி மாமா எப்படி ஊந்தான் தெரியுமா? மண்டை புறா ரத்தம், முண்டியம் பக்கம் ஏத்தின்னு ஓடிக்கிறாங்க. அவன் வேகமா வருவான் மழைக்கு, எப்ப பார்த்தாலும் வேகமா தான் வருவான். அன்னைக்கே நீ ஏத்திர பார்த்தான், அவ்வளவு வேகத்துல வருவான். செத்துட்டுன்னு சொன்னாங்க அவனை.